வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவில் தமிழ் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5M. அந்த 5M-னா என்ன, அதுவும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, அதையும் இவ்வளோ இம்பார்ட்டண்டா சொல்றாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல, இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, பார்க்கலாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 5M இன் கன்ஸ்ட்ரக்ஷன். 5M பத்தி பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் 5M-ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மேன் பவர், மணி, மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ், மெஷினரிஸ். இந்த 5M தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி சூப்பராக அச்சீவ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராஜெக்ட் கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, இதை பற்றிலாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எம் பார்த்தீங்கன்னா மேன் பவர். மேன் பவர்ன்றது ஒரு கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை எப்படி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஒரு நல்ல லீடரை வச்சு, ஒரு நல்ல லீடரை வந்து ஃபாலோ பண்ணுற, ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுற லேபர்ஸை வச்சு எப்படிலாம் பண்ணுறாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு. டு அச்சீவ் அ கோல் ஆர் கம்ப்ளீட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பை எ குட் லீடர் அலாங் வித் லேபர்ஸ் சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கில்டு லேபர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த ஆர்கனைசேஷனோட டிமாண்டை நல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ ஸ்கில்டு லேபர்ஸ் இஸ் அ சோ இம்பார்ட்டன்ட் ஒன். என்ஷூர் த சப்ளை ஆஃப் skilled workers in is the organization to complete the demand in construction. Next, effective constructions பத்தி பார்த்தலாம். effective constructions ஒரு group ஒரு scheduling வந்து எப்படி வந்து manpower ஓட எவ்வளவு manpower வந்து அந்த ப்ராஜெக்ட்க்கு தேவைப்படும், அதை வச்சு வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸ்மூத்தா அப்படின்றத பார்ப்பாங்க. எஃபெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரூ ஷெடியூலிங் வில் ஹெல்ப் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த அமௌண்ட் ஆஃப் மேன் பவர் ரெக்கார்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட். இதெல்லாம் தான் மேன் பவரோட இம்பார்ட்டன்ஸ். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேன் பவரோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி. மணி பத்தி சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதில் கேஷ் ஃப்ளோன்னு சொல்றது வந்து பணப்புழக்கம். இதில் வந்து ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னாலே வந்து அந்த கேஷ் ஃப்ளோவோட இன்கம் எப்படி இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ வரவு செலவு பார்க்குறோம்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு அனாலிஸ் பண்ணி வச்சுப்போம் அந்த ப்ராஜெக்ட் லைஃபுக்கு, காஸ்ட் அனாலிசிங் டியூரிங் த ப்ராஜெக்ட் லைஃப். அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க முன்னாடியே வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க கேஷ் ஃப்ளோவுக்கு. ஸோ ப்ரெடிக்டிங் கேஷ் ஃப்ளோ இஸ் இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஷெடியூல் பார்க்கணும், எவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து ஷெடியூலிங் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கிளைண்டோட கேஷ் ஃப்ளோ வந்து சப்ளையர் பண்ணுவோம், சப்ளையருக்கு வந்து சப்ளையர்ஸ், எக்யூப்மெண்ட், சப்கான்ட்ராக்டர்ஸ், இந்த மாதிரி லேபர்ஸ் கணக்குலேருந்து மெஷினரிஸ் கணக்குலேருந்து எல்லா கணக்குமே வந்து கான்ட்ராக்டர் வந்து கேஷ் ஃப்ளோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் கேஷ் ஃப்ளோ கான்ட்ராக்டிங் ஃபார் சப்ளையர்ஸ், எக்யூப்மெண்ட், சப்கான்ட்ராக்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ளை செயின் கேஷ் ஃப்ளோ போயிட்டு இருக்குல்ல, அது வந்து ப்ராம்ப்ட்லியாக வந்து முன்னதாகவே வந்து கொடுத்துருவாங்க பணத்தை கான்ட்ராக்டர்ஸ்க்கும் சப்கான்ட்ராக்டர்ஸ்க்கும். இதை வந்து கவர்மெண்ட்டும் வந்து சஜஸ்ட் பண்ணுது, 100 நாள் வரைக்கும்லாம் பேமெண்ட் ஷீட்காக வெயிட் பண்ண தேவையில்ல, உடனே வந்து ப்ராம்ப்ட்லி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து சப்ளை செயின் கேஷ் ஃப்ளோ இஸ் பெய்ட் ப்ராம்ப்ட்லி ஃபார் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் சப்கான்ட்ராக்டர்ஸ், பட் கவர்மெண்ட் சஜஸ்ட் நோ நீட் டு வெயிட் ஃபார் 100 டேஸ் டு ரிசீவ் பேமெண்ட். ஸோ இந்த இதுவும் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. இதை வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர் பேமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பேமெண்ட் ஷெடியூலிங் இது மாதிரி பேமெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அதை வந்து எவ்வளோ வந்து இன்கம் வருது, எவ்வளோ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் போகுது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்குறப்போ வந்து ஒரு சப்ளையர்ஸ்க்கோ இல்லை ஒரு லேபர்ஸ்க்கோ யாருக்கு வந்து மணி நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் அது வந்து ஃபேராக வந்து பேமெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ளை செயின் பேமெண்ட் சார்ட்டர். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து எப்பவுமே வந்து சப்ளை பண்ணிட்டு இருப்போம் மணி, அது வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் சார்ட்டர் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம்னா அதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எவ்வளவு இன்கம் அதுல வந்து எவ்வளவு டெபிட் போட்டுட்டு இருக்கோம், எவ்வளவு கிரெடிட் பண்ணிட்டு இருக்கோம், இது ஃபர்தரா எதுவும் நீடுனாக்கா லோன் ப்ராசஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸிங்க்குமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம். ஏன்னா அதை டாக்குமெண்ட்ரியும் அழகா நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம், இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, மணி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல பண்ணிருக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லவே தேவையில்லை, மணியும் மேன் பவரும் இருந்தாலே அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்னா மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ரொஃபஷனல் சர்வீஸ் தட் யூசஸ் ஸ்பெஷலைஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் டு ஓவர்சீஸ் த பிளானிங், டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ப்ராஜெக்ட் ஃப்ரம் இட்ஸ் பிகினிங் டு எண்ட்.
அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்களோ ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி மேனேஜ் பண்ணுற அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியும் பிளானோ டிசைனோ எதுவாக இருந்தாலுமே வந்து அதை வந்து ஒரு பிகினிங்லேருந்து எண்ட் லெவல் வரைக்கும் அந்த ப்ராஜெக்டை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, இதுதான் வந்து மெயினான ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓனருக்கும் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஓனருக்கு வந்து எப்படி வந்து எஃபெக்டிவ் மேனேஜ் பண்ணுறாங்க, அப்புறம் ப்ராஜெக்டோட ஷெடியூல் காஸ்ட்டு இந்த மாதிரி அது எப்படி ஃபங்க்ஷனேட் ஆகுது அப்படின்றது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த மேனேஜ் பண்ணுறவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒர்க்கும் ஸ்மூத்தாக போயிடும். இட் ப்ரொவைட்ஸ் எ ப்ராஜெக்ட் ஓனர்ஸ் வித் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஷெடியூல், காஸ்ட், குவாலிட்டி, சேஃப்டி அண்ட் சேஃப்டி ஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் தான் வந்து ஓனருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். மேனேஜரோட இதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த மேனேஜ்மெண்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இந்த எம்மோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து த்ரீ பார்ட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒன்று ஓனர், அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆர் ஆர்கிட்டெக்ட், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர், கான்ட்ராக்டர் சப் கான்ட்ராக்டர் இந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மூணு பேரையும் வச்சு தான் மேனேஜிங் எப்படி வந்து போயிட்டுருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே இந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த மூணு பேர் தான் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எம் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். காமனாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட வீடு எல்லாருமே வீடில் தான் இருக்கும். அந்த வீட்டோட இம்பார்ட்டன்ஸும் அதில் என்னென்ன மெட்டீரியல் இருக்கும் அப்படின்றது கூட புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. வுட்டு, ஸ்டீலு, சிமெண்ட், அக்ரிகேட்ஸு, பிவிசி பைப்ஸு, பிரிக்ஸு, சாண்டு, ராக்ஸு, பிளம்பிங் ஒர்க்ஸுக்கு தேவையான திங்ஸு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸுக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் கிளாஸு, அதுக்கப்புறம் பல பல பொருட்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற மாடர்ன் கல்ச்சரில் சொல்லவே தேவையில்லை. எவ்வளவோ விஷயங்கள் புது புது மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு. அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ மெட்டீரியல்ஸை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் மெஷினரிஸ். மெஷினரிஸ் பார்க்காத ஆளே இருந்திருக்க மாட்டீங்க. இது கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெவி வெயிட்டான எக்யூப்மெண்ட், பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தலாம் எக்ஸ்கவேட்டர் ஆர் எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கோ இல்லை பெரிய பெரிய ஏதாவது ப்ராஜெக்ட்ஸுக்கோ எல்லாத்துக்குமே வந்து மண்ணை எடுக்கிறதுக்கு தூர்வாரி போடுறதுக்கு எக்ஸ்கவேஷனுக்கு யூஸ் ஆகும். எர்த் மூவர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ட்ராக்லைன் எக்ஸ்கவேட்டர். ட்ராக்லைன் எக்ஸ்கவேட்டர் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸில் இல்லைன்னா போர்ட்ஸில் அதுக்கப்புறம் அண்டர் வாட்டரில் எக்ஸ்கவேட் பண்ணுறதுக்கு, ஏதாவது வந்து தேவையில்லாத செடிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, வாட்டர் பாடிஸில் முக்கியமாக இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ராக்லைன் எக்ஸ்கவேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ஹூ. பேக்ஹூ பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியலை லோட் பண்ணுறதுக்கும் அன்லோட் பண்ணுறதுக்கும் ஏதாவது ட்ரென்சஸை எக்ஸ்கவேட் பண்ணணும்னா குழி தோண்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பேக்ஹூ தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு புல்டோசர். புல்டோசர் பார்த்தீங்கன்னா சாயில வந்து எக்ஸ்கவேட் பண்ற எக்யூப்மெண்டாகவும் இருக்கும், பிளஸ் ஏதாவது டாப் சாயில ரிமூவ் பண்ணணும்னா அதை அழகாக ரிமூவ் பண்ணியும் கொடுக்கும். இதெல்லாம் வந்து புல்டோசரோட ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேடர்ஸ். கிரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா சாயில வந்து லெவல் பண்றதுக்கும், இப்போ ரோடு வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ரோடை லே பண்றது லே பண்ணி அதையும் லெவலிங் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அன்னெசரியா எதுவும் எக்ஸ்கவேட் பண்ணணும் எதுவும் ரிமூவ் பண்ணணும்னா வந்து அதுக்கும் வந்து கிரேடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீல் டிராக்டர் ஸ்கிராப்பர்ஸ். வீல் டிராக்டர் ஸ்கிராப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிராப்பர் என்ன பண்ணுன்னா சாயில் லெவலை வந்து அப்படியே லெவலிங் பண்ணி வைக்கும், பிளஸ் அப்படியே சாயில வந்து கலெக்ட் பண்ணி வைக்கும். இதுல வந்து ஏன்னா பக்கெட் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அதை வந்து எடுத்து அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கலெக்ட் பண்ணி அதை வச்சுக்கிறதுக்கும் அதுல வந்து பக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ வீல் டிராக்டரோட ஸ்கிராப்பர் பத்தி இப்ப தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரன்ச்சர். ட்ரன்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாயில வந்து எக்ஸ்கவேட் பண்ணவும் யூஸ் ஆகும், பிளஸ் எதுவும் பைப் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா பைப் லேயிங்க்கும் யூஸ் ஆகும். கேபிள் ஒயர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த கேபிள் ஒயர்ஸ் பண்றதுக்கும் ஒயர்ஸை வந்து லே பண்றதுக்கும் ட்ரன்ச்சர் வந்து யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாம ட்ரைனேஜஸ் எல்லாம் தோண்டி வைக்கிறாங்களே ட்ரைனேஜஸ்க்கெல்லாம் வந்து ட்ரைனேஜஸ் பர்பஸ்க்கெல்லாம் வந்து இதை வந்து ட்ரன்ச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லோடர்ஸ். லோடர்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல முக்கியமா லோடிங் பண்றதுக்கு, அதாவது மெட்டீரியல் லோடிங் பண்றதுக்கு அன்லோடிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லோடிங் பார்த்தீங்கன்னா வந்து ரா மெட்டீரியல்ஸும் லோட் பண்ணுவோம், அப்புறம் டெமாலிஷ் பண்ணுவாங்கல்ல பில்டிங்ஸ் எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்கப்ப அதையும் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போறதுக்கும் லோடிங் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ரா மெட்டீரியல் இல்லைன்னா வேஸ்ட் மெட்டீரியல் ரெண்டத்தையுமே லோட் பண்ணும், அதுதான் வந்து லோடர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டவர் கிரெயின். டவர் கிரெயின் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
அது ரொம்ப ரொம்ப ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே லிஃப்ட் பண்ணும். லைக் என்னென்ன மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் பிளாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டீல் ஃப்ரேம்ஸு, ஸ்டீல் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்களே கூரை மேலே வைப்பாங்களே ரூஃபு, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயத்த லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து டவர் கிரேன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேவர், பேவர் பார்த்தீங்கன்னா ரோடு பண்ணுறதுக்கு தான், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முக்கியமாக பேவர் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆஸ்பல்ட்டை வந்து லோட் பண்ணுறதுக்கும் அன்லோட் பண்ணுறதுக்கும் அப்படியே அந்த லெவலை வந்து சர்ஃபேஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பேவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேவரோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி அதை வந்து மெஷினரி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் ஆர்எம்சி. ஆர்எம்சினா வேற எதுவுமே கிடையாது, ரெடிமிக்ஸ் கான்கிரீட் தான். ஏன்னா இதுக்கு ரொம்ப லேபர் தேவை கிடையாது, சீக்கிரமாக குயிக்காக வந்து ப்ராசஸ் ஆகிடும். அதில் அந்த பெரிய வண்டி, அந்த பெரிய வண்டியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆர்எம்சின்னு போட்டிருக்கோம். அந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட்னால ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதுக்கு லேபர்ஸும் ரொம்ப தேவை கிடையாது, காஸ்ட் வைஸும் ரொம்ப எஃபெக்டிவான இருக்கும். ஸோ இந்த இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று தான். ஸோ இதெல்லாம் தான் மெஷினரிஸ். இது இந்த I5M பற்றியும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். 5M கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே இந்த 5M தான். இந்த 5M வந்து எப்படி அவங்க வந்து மேனேஜ் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஜினியர்ஸுமே கண்டிப்பாக இந்த 5M தெரிஞ்சிருக்கணும், இதோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ நண்பர்களே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும். கண்டிப்பாக சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே இந்த 5M ஓட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்களை மறக்காமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே.